மதுரை உத்தபுரத்தைச் சேர்ந்த டிரைவர் ராமர் ராமுத்தாய் தம்பதிக்கு ஒன்பது வயது ஆறு வயது மற்றும் மூன்று வயதில் மூன்று பெண் குழந்தைகள் உள்ளனர் நான்காவது முறையாக கர்ப்பமடைந்த ராமுத்தாய் ஸ்கேன் பார்த்துள்ளார் ஏழாவது மாதத்தில் கர்ப்பத்தில் இருப்பது பெண் குழந்தை என்பதை அறிந்தார் இதையடுத்து அப்பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்றபோது ராமுதாயின் கர்ப்பத்தை கலைக்க டாக்டர்கள் மறுத்துவிட்டனர் பேரையூரில் உள்ள கிளினிக்கில் நர்ஸாக வேலை பார்க்கும் ஜோதிலட்சுமி என்பவர் கர்ப்பத்தை கலைப்பதாக ராமுதாயிடம் கூறியுள்ளார் இதையடுத்து வீட்டில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொட்டப்பநாயக்கனூர் சென்றுள்ளார் ராமுதாய் அங்கு ஜோதிலட்சுமியின் வீட்டில் வைத்து கர்ப்பத்தை கலைக்க முற்பட்டபோது ராமுதாயி பரிதாபமாக உயிரிழந்தார் ஜோதிலக்ஷ்மியை போலீசார் கைது செய்தனர் ராமுத்தாயி உடலை உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் கருவில் இருக்கும் குழந்தை முறையான வளர்ச்சியுடன் இருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காகவே ஸ்கேன் பார்க்கப்படுகின்றது கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை தெரிவிப்பது சட்டப்படி குற்றம் அப்படி இருக்கும் நிலையில் ராமுத்தாய் வயிற்றில் இருக்கும் குழந்தை பெண் தான் என்பதை எந்த மருத்துவமனையில் உறுதி செய்தனர் இதை போலீசார் கண்காணித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்